ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்டிஹாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகுல பூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீதரங்க மகநந்தினை ஹேமாம்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பர பிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாதிபாதிகாபியாம் நம ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீரண்டுதோப்புலு திருவேங்கடபுடையான் பாரந்த சொன்னபடபடியல் ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வாழ்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் ததாகிருதி. சபைக்கு அநேக நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகனுடைய அற்புதமான அமுதாஸ்வாதி அந்த தமிழ் கிரந்தத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த கிரந்தம் முடிகிற ஸ்டேஜில் இன்னைக்கு இருக்கு. நேற்றைய பரியந்தம் எம்பெருமான் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான், அந்தமிலாப்ப இருந்தம் பாசுரம், நின்னுருளாங்கதி என்று பாசுரம் பார்த்தோம். அதற்கு அடுத்தது சேரா சேர்த்தி என்று சொல்லப்பட்டதான் விரோதி பரிகாரம் பாசுரம் பார்த்தோம். இன்றைய தினம் சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக ஒரு பாசுரம் சாதிக்கிறார். பாஷிகார பேரை பற்றி பாசுரம் வந்து கொஞ்சம் பெரிய பாசுரம். 14 ஸ்ரீ சந்தகுரு தென்பு இருந்த அவன் பாசுரத்துக்கு நம்ம உம்மணி கோண உமணிமாலாம் விருத்தமாக வரும் இல்லையா, அதே போல இது ஒரு பாசுரம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இடத்துல பாஷிகாருடைய பெருமையும் அவருடைய வாத திறமையும் சொல்லும்படியானதா பாசுரமா அமைஞ்சிருக்கிறது. பாசுரத்தை முதல்ல விண்ணப்பிக்கிறேன் அடியன், அப்புறம் அர்த்தம் நம்ம பார்க்கலாம். அடியன் அலந்த வம்புயத்திருந்து தேனறிந்து என் நகல் பல்குலாரசைந்தடைந்த நடையொடாத தனமெனோ நலம் தவிந்ததால் அதன்கொல் நாவின் வீரிழந்ததால் நாவணங்கு நாத தந்த நாவின் வீரிழந்ததன் கலந்தவர்ந்து வாதி செய்து சாடி முண்டமிண்டரை தருவிலேனக் கனை துரைத்த வேதிராசதம் பலந்தருங்க நாயனார் வளைக்கு செய்த கீர்த்தியால் பாரிபால தாமதென்று மாசில் வாழி வாழியே அப்படின்னு இந்த பாசுரம் இருக்கு. அதாவது ஒரு பொய்கை கரையில வந்து ரெண்டு பேர் சம்பாஷணம் பண்ணும்படியான ஒரு சீன் காட்டுற சுவாமி தேசிகன் இந்த பாத்திரத்துல. யாரை பத்தி அப்படின்னாக்கா பகவத் பாஷ்யகாரரை பத்தியான ஒரு விஷயம் சாய்க்கிறார். அலர்ந்த வம்புயத்திலிருந்துன்னா நல்லா அகண்டிருக்கிறதோடனா அம்புயம்னா தீர்த்தத்துக்கு அர்த்தம். ஒரு பொய்கை கரையில ரெண்டு பேர் சம்பாஷணம் பண்றா, அந்த கரையில வந்து ஒரு அன்னப்பறவை வந்து உட்காண்டிருக்கு. அன்னப்பறை விஷயமான தாமரை பூவில் அமர்ந்து அதில் இருக்க தேன் இருக்கு, அதை வந்து சுவீகரிச்சுக்கணும் அந்த அன்னப்பறவை. ஆனால் அது வந்து தன் நாக்கால சுவீகரிச்சுக்க முடியல, உக்காண்டிருக்கு. அன்னம் பறவை எப்படி நடக்கும்னா ஒரு ஸ்திரீ எப்படி நடந்து போவாளோ, சௌந்தரியத்தோடு நடந்து போவாளோ அப்படி வந்து நடக்கணும், அதை நடக்காமல் உக்காண்டிருக்கு. அதனுடைய அந்த நடக்கும் குவாலிட்டி, அதனுடைய பாடியில் அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கு. இப்போ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கா, ஏன் இந்த பறவை வந்து தேனையும் சாப்பிடல, அழகா ரசமா நடந்து போன கண்ணுக்குமே இனிமே நடந்து போவாரு ஸ்திரீகள், அதுபடி இந்த அன்னப்பறவை நடக்குமே, இது ஏன் நடக்காம உட்காந்துருக்கு அப்படின்னு வந்து இவ வந்து கேட்டுட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்போ ஒரு சொன்னார், அதனுடைய பெருமையை இழந்து போயிட்டு அப்படின்னு வருந்தி கிடக்குன்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்கிறவர், எனக்கு என்ன சுவாமி அர்த்தம் இதுக்கு, ஒரு பறவை தடாகத்து வாசல்ல இருக்கு, தேனியும் மருந்துல நடந்தும் போல, என்ன காரணம் அதுக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஒருத்தர் கேக்குற. இல்ல அன்னப்பறவை வந்து தீர்த்தத்தை க்ஷீரத்தை பிரிச்செடுக்கக்கூடிய தன்மை அதை நாக்குக்கு இருக்கு, அந்த வலிமை அதுக்கு போயிட்டு தன் சக்தி இழந்து விட்டது அப்படின்னு இன்னொரு சுவாமி சொல்ற.
அது எதனாலே அப்படின்னா, அன்னப்பறவைக்கு இயற்கையாகவே பிரம்மதேவர் வந்து வரம் கொடுத்துருக்கார். அதாவது பால்ல இருந்து க்ஷீரத்தை பிரிக்கும் தன்மையை எடுத்து கொடுத்துருக்கார் இல்லையா. தீர்த்த க்ஷீர ஞானம்னு சொல்லுவார் சில பேர், அதை அது இழந்து போயிடுதுன்னு சொல்றார் அவர். என்ன காரணம் சுவாமி கேட்ட உடனே, நம்மளுடைய பகவத் பாஷ்யகாரர் ஸ்ரீ பாஷ்யகாரர் வந்து எத்தனையோ மதங்களை வந்து நிரசனம் பண்ணி சாட்சாத் சிவன் நாராயண் ஒருவனே பரதேவத்தின் ஸ்தாபிச்சார். அதனால நிறைய பேர் அவர்கிட்ட வாதத்தை தோத்து போயிட்டா, அந்த இவர் எல்லா வாதத்தையும் வென்றதாலே ஸ்தாபினம் பண்ண அந்த நம்முடைய தரிசனத்தை ஸ்தாபிதம் பண்ணதாலேயே இவர் பெருமையானது ரொம்ப பிரகாசமா ஆச்சு. உலகமெங்கும் வெண்மை நிறமாக மாறிடுத்து, இவருடைய புகழானது வெண்மை நிறமாக மாறிடுத்து. அப்போ இந்த தடாகத்திலையும் மொத்தமே வெண்மை நிறமா மாறி பாலாவை அடித்தாங்க. அப்போ இந்த அன்னமானது நீர்ல இருந்து பாலை வெளியே எடுக்கும், ஆனா அந்த விஷயம் இருக்கிறது பாஷ்யகாரோட காந்தியினாலே கம்ப்ளீட்டா பாலாவே இருக்கு. எதை பிரிச்சு எடுக்கும் அந்த அன்னம் இல்லையா? நீர் இருந்தா தான் பிரிச்சு எடுக்க முடியாத. எல்லாமே க்ஷீரமா இருந்தா இல்ல வெறும் எல்லாமே தீர்த்தமா இருந்தா, ரெண்டு வஸ்து இருந்தாதான் அதுலேயும் ஒரு வஸ்து அது வந்து வெளியே எடுக்கும் அது. ஆனா இருக்கிறதோ பாலாகிய ஒரு வஸ்து அது. அந்த பால் எப்படி வந்ததுன்னா பாஷ்யகாரோட காந்தியினால ஏற்பட்ட வெண்மை நிறத்தாலே வந்ததுன்னு சொல்லி சொல்ற. அதனால இந்த அன்னப்பிரவையானது தனக்கே உண்டான சக்தியை நாவின் வீர் இழந்ததான்னு ஒரு பதம் போட்டிருக்க பாருங்க அந்த பாசுரத்துல. நாவின் வீரனா நாக்குக்கு உண்டான அந்த சக்தியை இழந்து போச்சு. எதனாலேன்னு சொன்னா பாஷ்யகாரோட காந்தியினாலே போயிடுத்துன்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை அழகா காட்டது. பாஷ்யகார் அதாவது நீரானது ஒரு கொஞ்சம் தாழ்ந்த வஸ்து, அதுல இருந்த க்ஷீரமானது நீரை விட உயர்ந்த வஸ்து பால். ஒரு மைனஸ் ஒரு வஸ்து பிளஸ் வஸ்துவும் போது இப்படி இருக்கும் போது அந்த அன்னப்பறவை இது பிளஸ் மட்டும் எடுத்து போயிடும் வெளியில. இங்க இருக்கிறது எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு, அதுல இருந்து கழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாதனால அதுக்கு இயற்கையா பிரம்மதேவரால் கொடுக்கப்பட்டதான அந்த பிரித்தெடுக்கும் தன்மையை இந்த நாக்கினுடைய அந்த சக்தியை வந்து அன்னப்பறவை இழந்தது. அது காரணம் யாருன்னா பகவத் பாஷ்யகாரருடைய பெருமையும் காந்தியும் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல ரொம்ப அற்புதமா நமக்கு காட்டுற. சலம் அப்படின்ற பதத்துக்கு வாதம்னு அர்த்தம். சலம் தவிர்ந்து வாது செய்து தாடி பூண்ட மெண்டரை எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்த எதிராசர் ஜெயிச்சர் அப்படின்னு சொல்லி, எதிராசர்னா பாஷ்யகாரருங்க அப்படின்னு காட்டுற சுவாமி தேசிகன். விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பாசுரத்தை ரொம்ப பெரிய உபன்யாசம் பண்ணணும். அதே கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்லிட்டு போறேன் இந்த விஷயத்த. அடுத்தது என்ன நம்ம கேட்டாக்கா, இந்த திருப்பாணாழ்வாருடைய விஷயத்த சாதிக்க வர மூணு பாசுரத்தாலே சுவாமி தேசிகனைங்க. எம்பெருமானை எப்போ நாம் பிரியாத ஒரு நிலை பெற வேண்டும், அதற்கு ஒரு பாசுரம் கொடுக்குற சுவாமி தேசிகன். பாவலரன் தமிழ்வரையன் பயனை கொண்ட பாண்பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துரனாம் கண்ட பின்பு கோவலனும் கோமானவானவன்னால் குறவை வினை கோவியரதம் குறிப்பே கொண்டு தேவருடன் தெரியாத படைபோல் சேர்ந்து தீவினையோர் தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாம் என்பதானது இந்த பாசுரம். இது வந்து இந்த பாசுரத்தை முனிவாகன போகம்னு விஷயம் ஆரம்பித்தது. தனி கிரந்தம் இது, பெரிய உபன்யாசம் இது. இதுல என்னன்னா திருப்பாணாழ்வரை பத்தி சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அவருடைய கிரந்தமா அமலநாதிபிரான்னு கேள்விப்பட்டிருக்கோம். பத்து பாசுரங்கள் அமலன் ஆதிபிரான் அமலநாதிபிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்துவன் சொல்லி கடைசியில கொண்டல் வண்ணனை குவரனாய் வெண்ணையுண்டவாய் என்று கடைசி பாசுரத்தை சாதிப்பார் திருப்பாணாழ்வர். ரொம்ப லோகசாரங்க அவனுடைய தோல்லை இருந்து திருவரங்கன் சன்னதிக்கு வந்தார். அப்பேற்பட்ட பாக்கியசாலி அந்த ஆழ்வார். அவரை பத்தியான ஒரு சொல்ற இவர் தமிழ் பிரபந்தத்தை காப்பாற்றுறதுக்கு தமிழுடைய அந்த தமிழ் பாஷையை காப்பா வளரன் தமிழ்னு போட்டார் பாசுரம். பானா பாசுரம் வளர்ந்து வருவதான தமிழ் அதனுடைய பயனே கொண்ட பான்பெருமாள். எப்பொழுதும் பான்பெருமாள் வந்து ஒரு தந்தி வாத்தியம் வச்சுக்கிறவர். நீங்க பாத்துக்கலாம் போட்டோஸ்ல கையில ஒரு வாத்தியம் வச்சுருந்தார் பான்பு நாரதர் மாதிரி. நாரத மகத்தி என்ற மீன் வச்சிருந்தார் இவர் வந்து அது தம்புரா மாதிரி ஒண்ணு வச்சிருந்துருக்கார் கையில. அதை பண்ணி செஞ்சுட்டே வந்து திருப்பாணன் ஜாதியில வந்ததாலே திருப்பாண ஆழ்வார் ஆன இந்த ஆழ்வார். இந்த திவப்பிரபந்தத்தின் சார மொத்தத்தையும் தன்னுள் அடங்க பெற்றிருக்கு. என்னன்னா இது மொத்தமே ரொம்ப
சக்தி வாய்ந்த அற்புதமான கிரந்தம் இந்த சூக்தி. இந்த சூக்தியில பெருமாளுடைய சர்வ ரக்ஷகத்வம், சர்வேஸ்வரத்துவம், சர்வ அந்தர்யாமித்தம், சர்வ காரணத்துவம் எல்லாத்தையும் ஆழ்வார் வந்து சாதிக்கிறார். அது எப்படின்னா, இந்த திருவரங்கன்னா கண்ணன்னு சொன்ன இடத்துல கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் அப்படின்னு இந்த இடத்துல விஷயம் அது. அப்படிப்பட்ட கண்ணனாகிய ரங்கன் இருக்கான். எப்படி இவன் ஆனான்னு சொன்னா, கடைசி வரையில பாருங்க, கோவலனும் கோமானமும், கோவலன் தான் கிருஷ்ணன் அர்த்தம், குறவை பிணை கோவியர். இது கிருஷ்ணாவதார சமாச்சாரம். அவாகிட்டே எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணாலோ அந்த நிஷ்டை, கிருஷ்ண நிஷ்டை, கிருஷ்ணன் பேர்ல இருக்க பக்தி நிஷ்டையை நம்ம கத்துக்கணும். அவளுக்கு வந்து நன்னா படிக்கல, ஒரு டாக்டரேட் வாங்கல, எந்த ஞானமும் கிடையாது, பெருமான மட்டும்தான் தெரியும் அவளுக்கு. கிருஷ்ணன் மட்டும்தான், கிருஷ்ணனுக்கு தலைவலைக்குன்னு சொன்னா கிடைக்கல, கிருஷ்ணன் தலைவியாரு காலை வச்சு அமுந்துருவார். அஜிஜோ நம்மளா பெருமாள் தலைவர் கால வைக்க முடியுமா, அவசாரமாச்சு நினைச்சுட்டு இருப்போம். அவளுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான், கிருஷ்ணன் தலைவலி போன சார், அதுதான் எனக்கு தெரியலையாரு, கிருஷ்ணன் தலை காலை வச்சு அழுத்திடுவான் தலைவலி போட்டோமேட்டு. அதுதான் பெருமாள் அந்த பக்தியை எதிர்பார்க்கிறாங்க. அப்படி அவ வந்து பக்தி நிஷ்டரா இருக்கா, இடைப்பெண்கள் இருக்கா, அவாகிட்டே இருந்து நம்ம இதை கத்துப்போம் அப்படியே சொல்லி வந்து, இது எம்பெருமானை நான் வந்து ஒரு ஆணை ஒரு பெண் சேரும்படியான விஷயத்துல தேவருடன் பிரியாத படைக்கோள் சேர்ந்து தீவினையோ தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாமே. பெருமாளாய புருஷனிடத்து ஸ்ரீபாவமான இந்த ஜீவாத்மாக்கள் போய் சேர வேண்டும் என்பதானது நம்ம ஆச்சாரியருடைய விஷயமா இருக்கு. அதாவது இவன் தான் நம்மளுக்கு வந்து ரட்சகன் சொல்லி இதுல வந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதனால இந்த பாசுரத்து திருப்பான விஷயமாக, அமல்நாதிபிரான் விஷயமாக சாய்க்கிறார். அமலநாதிபிரான் 10 பாசுரத்துக்கு மட்டும் அது சொல்லி மலாது. அமலன் ஆதிபிரான், அமலன், அடுத்தது உவந்த உள்ளத்தனாய், அடுத்தது மந்திபாய், சதுரமா, பாரமா, துண்டவன் பிரயன், கையினார், பரியனாகி, ஆலமாமரத்தில் கொண்டல் வண்ணன் சொல்லிட்டு 10 வாசனங்கள். அமலன் ஆதிவிரான், அடியார்க்கெண்ணை ஆட்படுத்து விமலன், பிரசு துவராபதி காவலன், இப்படி பாசனம் போயிட்டே இருக்கு இல்லையா. அமலன், விமலன், நிமலன், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் விடுகிறார் நம்ம ஆழ்வார் எல்லாத்துக்கும். அவ்வளோ ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது. இந்த இடத்துல வந்து அந்த கிரந்தத்தை விசேஷம் மட்டும் சொல்லி சுவாமி தேசியம் பிரவேசம் பண்ணிவிடுறாரு. இது இந்த பாத்திரம் ஃபுல்லாக சொல்லணும்னா அமல்நாதிர 10 பாட்டை சொன்னாலும் இந்த பாட்டுடைய ஃபுல் அர்த்தம் சொன்ன மாதிரி ஆகும். அது அதையும் தனியாக ஒரு உபன்யாசமாக பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஆனால் இப்போ இந்த இடத்துல இந்த லெவல் மட்டும் தெரிஞ்சுப்போம். அதனால எம்பெருமானை விட்டு பிரியாத நிலையானது எப்படி வந்து கிருஷ்ணாவதாரத்தை அந்த கோபஸ்திரிகள் எல்லாம் கண்ணன் பேலே அவா பக்தி பண்ணி பரம பக்தி பண்ணி இருந்தாலோ, அதை போலே அவளை பார்த்து நம்ம கத்து அந்த நிஷ்டையை பார்த்து கத்து நம்ம திருவரங்கனை விட்டு பிரியக்கூடாது. இதுக்கெல்லாம் இவன் தான் ஆதி பொருள் என்று சொன்னவரானவர் திருப்பானாழ்வாரை ஸ்மரிச்சுட்டு அந்த பாசுரத்தை எடுத்தார் சுவாமி தேசிகனிங்க. அடுத்தது ரொம்ப இப்பதான் அமல்நாதிபிரான்ல என்ன நிச்சயம் சொல்லுதுன்னு காட்ட அடுத்த பாசுரத்துல அமல்நாதிபிரான் பேரை சொல்லிட்டு போன பாசுரத்துல. இப்ப அடுத்த பாசுரத்துல அமல்நாதிபிரான் 10 வாசுரத்துல என்ன விஷயத்த ஆழ்வார் சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல போறார் சுவாமி தேசிகன். இதுல இது ரொம்ப விசேஷமான பாசுரம். வேற எந்த ஆழ்வாரை பத்தியும் தேசிகன் வந்து தனி கிரந்தம் பண்ணல. இந்த 10 பாட்டு பண்ண ஆழ்வார் தான் தனி கிரந்தம் பண்ணார் இல்லையா. 38 பாசுரங்கள் பண்ணி யமதாஸ் வாதியும் அதுல ஏகப்பட்ட ரகசியங்களை வச்சு கடைசியில அந்த ஆழ்வாரை சரித்திரத்தை சேர்த்து விட்டார் ஒரு சுவாமி தேசிகன். நம்ம ஆழ்வாருக்கு பண்ணல, கலியனுக்கு கூட பண்ணல. கலிய நதி குருகண்ட கருத்துளையோன் வாழியன்னு தேசிகன் வாழ்க்கை இருக்கு. இருந்தாலும் இந்த ஆழ்வாருக்கு அல்ல தனியான பக்தி என்னன்னா, அந்த 10 பாசுரங்களும் வேதசாரம்னு சாய்க்க போற பின்னாடி ஆதிமரையன ஓங்கு மரங்கத்துள்ள அருளாரும் கடலை கண்ட வண்ணம் பாணன் ஓதியதோ இரு நான்கும் இரண்டுமான ஒரு பத்தும் பத்தாக உணர்ந்துரைத்தோ நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலை இதுவே என்று நிலை நாடி நின்றோம் வேதியருதாம் திருத்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விடையாகும் இது என்று விளம்பினோமே அப்படின்னு. ஆதிமறை ஆதிமரையான பழசுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான வேதம் அதுதான் ஆதி, என்ன அனாதின்னு சொல்லாலே அதுதான். அதுலே முதல்ல பிரணவம் சொல்லிதான் வேதத்தை ஆரம்பிப்பான் பெரியவா. இதுதான் சிஷ்டாச்சாரம். இப்படியானது ஸ்ரீரங்க கஷேத்திரமானது ஆதிக்ஷேத்திரம்னு சொல்றோம், பூலோக வைகுண்டம்னு சொல்றோம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இக்ஷ்வாகு வம்சத்தை ஆராதித்த பெருமாள்னு சொல்றோம்,
இப்படிப்பட்ட திருவரங்கன் தானே திருவுள்ளம் கொண்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை உபயகாவேரி மத்தியிலே ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே அவர் வந்து குடதிசை முடிய வச்சு குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நில கடவுளந்தை அரவணைத்து இழுவா கண்டு உடல் என குயிருமாறோ என் செய்கேன் உலகத்தீரேன் பாசுரம் முடிகிறவர். அதுல விசேஷம் என்னன்னா வேதத்துக்கெல்லாம் ஆதி பிரணவத்தை முதல்ல சொல்லணும். இந்த பிரணவம் அதுல இருந்து அதை சொல்லிட்டு தான் சொல்லணும். பிரணவமானது மூணு எழுத்து உள்ள விஷயம் அது. இந்த பிரணவாகார விமானத்துல பெருமான இருக்க ஸ்ரீரங்க கஷேத்திரத்துடைய விமானத்துல விசேஷம் என்ன பிரணவாகார விமானம். ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு விமானம் இருக்கு. இந்த விமானத்துக்கு சார விமானம் சாரக்ஷேத்திரம் சொல்லுவார். திருவகிந்தவ கஷேத்திரத்தை அகிந்தவ கஷேத்திர சுத்த சத்விமான சாயாயாம் சொல்லுவார். இப்படி கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்துக்கு ஒன்னு இருக்கு, திருக்கோயிலருக்கு ஒன்று இருக்கு. அப்படி ஒன்று ஒரு திவ்யதேசத்துக்கும் தெளிவா ஒரு விமானம் எந்தெந்த விமானத்துக்கு கீழே இருக்கோ அந்த விமானத்துல இருக்கா அந்த இடத்துல. அதே மாதிரி அமுதன் சன்னதிக்கு ஒரு விமானம் உண்டு இல்லையா. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த சொல்லும் போது ஆதி மறைன்னு சொன்னார் சுவாமி தேசி இந்த பாசுரத்துல. மறையானது ஆதி, அதுக்கெல்லாம் ஆதி பிரணவம். அந்த பிரணவத்தினுடைய ஆகாரமா இருக்கக்கூடிய விமானத்தின் கீழே திருவரங்கன் கண் துயில்கின்றான். அதான் முதல்வரடு சாய்ச்சார் ஆதிமறை என ஓங்கும் அரங்கத்துள்ளே அப்படிங்கிறார். ஓம்காரமான பிரணவம் இருக்கு, அதன் வடிவிலே ஸ்ரீரங்க ரங்க விமானம் இருக்கு. அதுக்கு நடுவிலே பெருமாள் கருணை பொங்கியதான அந்த ஸ்ரீ ரங்கநாதன் வந்து அதுல இருக்கான். நீ நிறந்த திருவரங்கமாகிய அந்த காப்பின் கீழே இருக்கான். உபய காவேரியில அவன் இருக்கான். எப்படின்னா இருளறிய சுடர்மணிகள் இமக்கும் நெற்றி இன துத்தி அணிபலம் ஆயிரங்களாந்த அறவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெல்லை அணையமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னீர் திரை கையால் அடி வருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டேன் என் கன்னியர்கள் எந்துகளோ கழிக்கும் நாளை என்பது குலசேகராழ்வாரே பெருமாள் திருவிழா முதல் பாசம். இதுல இருளறிய சுடர்மணிகள் ஆதிசேஷன் வந்து தன்னுடைய அந்த நாக்கிலேருந்து அப்படி ஜுவாலைய கக்கினி வேஷத்தை கக்கிந்து இருக்கார். வெற்றி இன துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த ஆயிரம் பணிமணா பணிகளை கொண்டது ஆயிரம் பணத்தை கொண்டது அறவரச பெருஞ்சோதி அனந்தன் அந்த வெளிச்சத்த பெருமாள் சாதி சாய்க்கிறாராம். அனந்தனான் அந்த அனந்தனுடைய விசேஷத்தை காட்டுறீங்க. அனந்தர் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையமேவி வெள்ளை வெள்ளையா இருக்கும் ஆதிசேஷன் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையமேவி. அந்த ஆதிசேஷ பரிஜங்கத்திலே பெருமாள் வந்து சயனிச்சுருக்கார். அது எங்கன்னா திருவரங்க கஷேத்திரத்திற்கு திருவரங்க பெருநகரில் தென்னீர் பொன்னி திரை கையால் ரெண்டு உபய காவேரி மத்தியில் ரெண்டு காவேரியும் பெருமாள் திருவடி வருடின்னு ஓடுறதான். அதுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாளுக்கு திருவரங்கம் கைங்கரியம் பண்ணிட்டு உபய காவேரி போடுறது. திருவரங்க பெருநகரில் தென்னீர் பொன்னி திரை கையால் அடி வருட பள்ளி கொள்ளும் கருமணி கருமணியான பெருமாள் அப்படின்னு இங்கே ஆதிமரையில் ஓங்கும் அரங்கத்துள்ளே அருளாரம் கடலை கண்டவன் ரொம்ப அனுகிரகம் சாரியா இருக்கக்கூடியதான அந்த திருவரங்கனை இந்த ஆழ்வார் சேவிச்சர். கண்டவன் யாரு சேவித்தான்? கண்குளிர சேவித்தர், கண்ணார சேவித்தர், மனசு நிறைஞ்சி சேவித்தர், திருப்பான ஆழ்வார் சேவித்தேன்னு சுவாமி தேசியம் இங்க சாய்க்கிறார். ஆதிவரையொருங்கோ ஓங்கும் அரங்கத்துள்ளே அருளாரம் கடலை கண்டவன் நம்பானன். அப்படிப்பட்ட ஆழ்வார் பத்து பாசுரங்களை நமக்கு கொடுத்தார். என்ன சுவாமி பெரிய பத்து பாசுரம்? அம்மாழ்வார் 1256 பாடினேன், கலியன் ஒரு 1084, ஒரு சிறிய குறுந்தாண்டகம் ஒரு 20, நெடுந்தாண்டகம் ஒரு 30, சிறிய மடல் 40, பெரிய மடல் 78, அடிச்சு தள்ளு போயிட்ட சேவ திருவிழி கூட்டிருக்க அமுதனுக்கு தனியா ஒத்த பாசமா 25 வரி போட்டாரு அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தேசியன் எடுத்து பாருங்க, பத்து பாசம் உள்ள ஆழ்வார் எடுத்து இந்த கையில ஆனா வேத சாரமா அது இருக்குன்னு சொல்லி காட்டுற நமக்கு இந்த இடத்துல ஓதியதோர் இரு நான்கும் இரண்டுமான ரெண்டு நாலு 4+4+2 ஒரு பத்தும் பத்தாக உணர்ந்திருக்கு. அது பத்து வாசம் நினைச்சுட்டேன், அதை உணர்ந்துட்டேன். உணர்ந்து உரைத்தோம் சொன்ன ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்கோ. ஒரு பத்தும் பத்தாக உணர்ந்துரைத்தோம். என்னன்னு சொன்னார் உங்களுக்குலாம் நீதினா எதுவும் தெரியாது, அவளுக்கு நிலை எதுன்னு சொல்றேன் கேளுங்கன்ற சுவாமி தேசிகன். நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலை இதுவே என்று நிலை நான் என்றோம். இந்த மூணு நிலை போட்ட சுவாமி தேசிய நேரத்தில்
நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலை எது நிலைன்னு கேட்டா இது நிலைன்னு சொன்னார். இது பதத்துக்கு எதுன்னா அங்கதான் அதிர்பானாரோட கிரந்தமா அவள் நாடுகிறான் எடுத்து காட்டுற என்று நிலை நாடி நின்றோம் வேதியர்தான் விரித்துழைக்கும் விளைவுக்கெல்லாம். எத்தனை பேர் எவ்வளவு பாஷ்யம் வாசிச்சிருக்கா, எவ்வளவு வேதங்களை வாசிச்சிருக்கா, பரிவார் நிறைய சந்தேஷங்களை கேட்டிருக்கா, சாரத்தை தெரிஞ்சிருக்கா, எவ்வளவு வேதாந்தங்களை வாசிச்சிருந்தாலும் அவளுக்கு எல்லாமே விளங்காத பொருளை விளங்க வைப்பதான கிரந்தமானது இந்த திருப்பாணாழ்வாருடைய அமல்நாதிபிரான் கிரந்தம்னு சாய்க்கிறார். நிலை அறிவார்க்கெல்லாம் நிலை இதுவே என்று நிலை நாடி நின்றோம் வேதியர் தான் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம். வேதாந்திகள் கூறும் சகல பயன்களுக்கு பிரபந்தம் தான் அந்த பீஜம், அதுதான் சீடு. என்னதான் ஒரு பெரிய உபன்யாசம் பண்ணாலும் எங்கேருந்து எடுத்தாருன்னா இங்கே இருந்து எடுத்த விஷயத்த அதேந்திர ஞானத்தை வச்சு மேல மேல வளர்த்துட்டே போவார். அந்த அனுகிரகத்தாலே விதையாகம் இதுவென்று விளம்பினோமே. இதுதான் சுவாமியா, நான் வந்து எவ்வளவு விஷயம் சொன்னாலும் வேதாந்திகள் எவ்வளவு விஷயம் பெருமாளை பற்றி பேசினாலும் அது எங்கேருந்து இந்த அந்த லீடு எங்கேருந்து எடுக்கிறா அப்படின்னு பார்த்தாக்கா அமல்நாதி பிரான்லேருந்து எடுத்ததுன்னு சொல்றே சுவாமி ஜெயிச்சுக்கணுங்க. அதான் வேதசாரமா இது இருக்குன்னு காட்டுற நமக்கெல்லாம். அதனாலே அவருடைய சுவாமி தேசிகன் போக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பாகவதா மனுஷனும் பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கு, திடீர்னு போயிடும் ஒன்னு செல்ல வரடியும் மனுஷனும் பாகவதா 20-25 நிமிஷம் பேசலாம். வந்து இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை அந்த ஆழ்வாரை பத்தி சொல்றார். அமலன் ஆதிபிரான் ஆதியான பெருமாழ்வன் அடியார்க்கண்ணை ஆட்படுத்தி விமலன்னு சொன்னார் அந்த பாசுரத்துல. பாகவதால் திருவடிக்கு தான் நான் விசேஷம் அப்படின்னு. ரங்கா உனக்கு கைங்கரியம் பண்றது வேற விஷயம், உனக்கு கைங்கரியம் யார் பண்றாளோ அவா திருவடிக்கு என்ன ஆட்படுத்து அங்க கொண்டு சேர்த்திருப்பா, அவா திருவடியை கொண்டு நான் போடுன்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்ற. ஆழ்வாரே அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது நம்மள மாதிரி சாதாரண மனுஷால் வந்து பாகவத கைங்கரியம் பண்ணவா நம்ம சொல்லணும். அதுதான் பகவத் கைங்கரத்துக்கு எல்லை நிலை எங்க இருக்குன்னா பாகவத கைங்கரத்துலாம் இருக்கு பெரியவா சாதிச்சா. அப்படி ஆதிவர இடவோங்கும் அரங்கத்துள்ளே அருளாரும் கடலை அருள் இந்த நேர்த்தி பார்த்தோமே அந்தமிழா பேரின்பத்துல பெருமாள் பண்ண அருள் அந்த பாசத்துல பார்த்தோம் இல்லையா, அது மொத்த விஷயத்தையும் இந்த இடத்துல அருளாரும் கடலை கண்டவன் பதத்துக்கு அத்தியாகாரம் பண்ணிக்கும். அங்கேருந்து அந்த அர்த்தத்தை கொண்டீங்க வந்தீங்கன்னா இந்த பாசம் ஒரு மணி நேரம் பண்ணியாக ஆயிடும். அருளாரும் கடலை கண்டவன் நம்பானன் இப்படிப்பட்ட கருணாநிதியை எல்லாத்துக்கும் ரட்சிக்கக்கூடியதான் ஒரு நிதியான ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரத்திலே எத்தனை எத்தனை பெருமாள் உற்சவங்களை கண்டு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தன்னுடைய திருமேனி அழகையும் சௌந்தரியத்தையும் காட்டி நமக்கெல்லாம் பாதுகாசகசம் என்றதான அரியதான ஒரு பொக்கிஷம் 1008 ஸ்லோகத்தை சுவாமி தேசியத்தை கொண்டு ஒரு ராத்திர எழுத வச்சு இன்னைக்கு எல்லாம் திருவரங்கன் பாதையை நாம் பேசுறோம். அப்படிப்பட்டதான பேசும்படியா ஒரு பாக்கியத்தை கொடுத்ததான அருளாரம் கடலை கண்டவன் இந்த திருப்பான அழுவர் பின்னாடி அவர் அன்னைக்கு காட்டின வழி தேசிய பின்னாடி நமக்கு காட்டிட்டது. அப்படிப்பட்டவன் இந்த இவர் என்ன பண்ணார், அமல்நாத பிரான் அடியாக்கு என்னை ஆட்படுத்தி அமலன் நிமலன் நிர்மலன் நீதிவானவன் நீர்பதர் ரங்கத்தம்மா திரு கமலபாதம் வந்து என்ன திருவடிதான் முதல்ல புடிச்சுக்கிறார். திரு கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ள உட்கேன்னா கண்ணை திறந்தவனே திருவரங்க திருவடி தான் காட்டுதான். இந்த ஆழ்வாரா ஏழப்பள்ளின் வந்தா உரோகசாரங்கம் அவன் ஏற்ப மூலகரகத்தை கொண்டு ஏழப்பள்ளின் வந்தார். பார்த்தவொடனே அந்த பாம்பு மேல அவரை பார்த்தவொடனே தாங்க அவர் சுயத்து உள்ளே வந்ததில்லை அவர். ஆனால் பாண ஜாதி பரம வைதிகோத்தமாள் வந்து இது மாதிரி வந்து மூன்று தண்டர் ஒன்றின அச்சாறு பத்தர் சுத்தி வாழம் அந்தலையில் அரங்கவன் திருமேஷபிரான் திருவரங்கத்தில் பாடியிருக்கார். இப்படி நிறைய எதீஸ்வரெல்லாம் அந்த பெருமாளை சேவித்துவா நிறைய ஆச்சார புருஷான பரம வைதிகோத்தமாள்லாம் திருவரங்கத்தில் இருந்து அனுஷ்டானத்தோடய பெருமாளை சேவித்து திருவாராயம் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து பாணஞ்சாதியிலே பிறந்தவன் ஆச்சு ஒரு பெற்பங்குடியிலே பிறந்தனே என்னை திருவரங்கத்தோட விடமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியே இருந்த ஒதுங்கியே பாருங்க பெருமாள் அனுகிரகம் தான். பெருமாள் நமக்கு எவ்வளவு பரமோபகாரம் பண்ணான்னு அந்த பாசத்துல பார்த்தோம் இல்லையா. எங்கேயோ இந்த பக்கம் காவேரி தாண்டி இருந்தவரை தோல்ல தூக்கி வந்து ஸ்ரீரங்கத்தை பெருமாள் தன் சன்னதி முன்னா இறக்கி விட சொன்னதே பரம வைதிகர் தோரிலே பரம அவைதிகர் வந்தார். ஆழ்வாருடைய பிறப்பிலே ரொம்ப வசந்தி இதுதான் பிறந்த ஜாதியானது பிராமண ஜாதி அல்ல இல்லையா, அதுதான் விஷயம். அங்க பக்தியிலே நம்மளோட ரொம்ப நம்பர் 1% திருப்பான ஆழ்வார் அதை தூக்குற சுவாமி தேசியம் அதைதான் தூக்கின்னு நம்ம காட்டுற இந்த இடத்துல. அப்படி வந்து இந்த பானாழ்வார் வந்து பக்தியிலே சேர்ந்து விளங்கினார். முதல்ல திருவடியை பிடிச்சிருந்தார். அப்புறம் அவங்களுக்கு பாசனம் 10 பாசத்தோட அர்த்தம் உங்களுக்கு பெரிய எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டு வர பெருமாளுடைய அந்த சீதக வாடகை இருக்கு.
பெருமாளுடைய நாபி கபலம் இருக்கு, பெருமாளுடைய திருமார்பு இருக்கு, கண்டம் இருக்கு, பெருமாளுடைய திரு அதரம் இருக்கு, திரு கண்கள் இருக்கு. அந்த கடைசியில வந்து கொண்டல் வண்ணனை கோவரனாய் வெண்ணையுண்டவாயன் சொல்லிட்டு என்னன்னு கேட்டா, ஏன் வெண்ணையுண்டவாயன் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம் பண்ணுன்னு ஒரு அர்த்தம். அங்க போனாலே வெண்ணவாசம் அடிக்கும் தெளிவா சொல்லுவலாம். சாட்சா இவன் தான்பா கிருஷ்ணன், இவன் தான் ரசிவரங்கன்னா கிருஷ்ணனா வந்தான் அந்த இடத்துல நமக்கு எல்லாம். அதனாலே வெண்ணை உண்டவாயன், கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் சொன்ன இடத்துல கொண்டல் வண்ணன், கொண்டல் வண்ணன்னா மேகத்தை போன்ற நடத்தை உடையவனான பெருமாள், கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், கோக்களுக்கு சகாவா இருந்த பெருமாள், கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் சொல்லி அண்டர்கோன் அழியரங்கன் அமுதனை கண்டகன்கள். அண்டர்கோன் அண்டத்துக்கெல்லாம் கோன்னா ராஜான்னு அர்த்தம், கோன்னா அதிபதினு அர்த்தம். அண்டகோன் அணியரங்கன், அணி சப்தமானது ஒரு விசேஷ பதம் திருவரங்கத்துக்குன்னா. இப்போ சார் அப்படின்னு கூப்பிட்டது வேற விஷயம், மிஸ்டர் கணேஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான்னு வச்சுங்களேன், கணேஷன் தான் பேரு, மிஸ்டர்னா மதிப்புன்னு அர்த்தம். அதே மாதிரி அணியரங்கன், அணியரங்கன் என் நவதுனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவேன்னா, இந்த மாதிரி எனக்கு என்னுடைய கண்களுக்கு பரம போஜ்யமான என் திருவரங்கனை பார்த்த கண்களானது மற்றொன்றினை காணாது அப்படின்னு. இதுக்கு மற்றொன்றினை காணாததுக்கு என்ன விஷயம்னா, நேர பாரதத்துக்கு போனோம். இந்த இடத்துல நம்ம பாரதத்தை என்ன சொல்றதுக்குன்னா, பெருமாள் வந்த சபைக்கு, துரியோதன சபைக்கு வந்த இவன் கண்ணா அப்படின்னா பெருமாளை பேசுறான், பெருமாளுக்கு ஆசனம் சரியா அப்படின்னு சமர்ப்பிக்கிற எல்லாம் இந்த ஒரு பக்கம் கர்ணன், ஒரு பக்கம் சகுனி, ஒரு பக்கம் அவன் இவன் மாத்தி மாத்தி துரியோதனன் பெருமாளை அகௌரப்பன் துச்சாதனை எகிரி எகிரி குதிக்கிறான், சிசுபாலன் அதுக்கு மேல பேசுறான். பார்த்தார் பெருமாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார். சரின்ட்டு தன்னை பெருமாள் வந்து ஒரு புள்ளி நோண்டி அது உள்ள பெருமாள் அந்த இதோட ஏழை பண்ணிடணும், கிருஷ்ணன் இதோட கதையை முடிக்கணும்னு பண்ணா பெருமாள் ஆசனத்தை உட்காந்து பூமி உள்ள போயிடுத்து. இதுலேருந்து கிளம்பி வந்த பெருமாள் பூமியிலேருந்து பூமியை வயத்துல வச்சுட்டு பிரளயத்தை பார்த்துட்டு பெருமாளை பூமியில தள்ள முடியுமா சுவாமி? அதனால பெருமாள் என்ன பண்ணார், கிளம்பி வந்து விஸ்வரூபத்தை எடுத்தார் சபையில. அப்போ திருதராஷ்டிரன் சேவை சாதித்தார், ரெண்டு கண்ணும் குருடானவன் அவனுக்கு பரம கிருபாலுவான கிருஷ்ணன் சேவை சாதித்தான். அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சிடியான்னு கேட்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம் சேவிச்சு யாருக்கும் கிடைக்காத பாக்கத்தை நான் கொடுத்தப்பா, அதனால நீ உன்னை இது நான் பிறவிக்குள்ளனா இருந்தேன், இன்னைக்கு நீ உன் நீ உன் அனுகிரகத்தாலே ஒண்ணனா சே பரம்பொருள் யாருன்னு தெரிஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் இனி எனக்கு கண்ணே நீ திருப்பி கொடுத்தாலும் வேண்டாம், எனக்கு உன்னை பார்த்த கண்ணு வேற ஒருத்தர் பார்க்க தேவையில்லை, இது அநியாயத்தை நான் பார்க்க மாட்டேன், அதனால என் திருப்பி குருட ஆக்குறதுன்னு சொல்லிட்டான் விருதாகணன். அதே போல இந்த ஆழ்வார் பரம கிருபாலுவான அந்த ஸ்ரீ திருவேங்கனை பார்த்த இந்த திருப்பான ஆழ்வார் என் நமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லிட்டு பிரதிஞ்சம் என்று கிளம்பிட்டார். அப்போடா அப்போ அந்த ஆழ்வாருடைய திருக்கண்களுக்கு திருவரங்கன் எப்படி சேவை சாதித்திருப்பார் இல்லையா? அப்போ கருணாமூர்த்தியா இருந்திருப்பார். அந்த கடைக்கங்களாலே காட்டி காட்டி அழைக்கின்றான் கிருஷ்ணாவதாரத்துல பெரியாழ்வார் சாய்க்கிறார். கடைக்கங்களாலே நம்மளை எல்லாரும் காட்டி காட்டி அழைக்கின்றான், கண்ணால பெருமாள் அப்படி நம்மளை பார்த்தன்னா அவன் பின்னாடியே நம்ம போயிடுவான், அப்படிப்பட்டதான் அழகு பெருமாள். அதனாலே இங்க அருளாரும் கடலை கண்டவன், அப்படிப்பட்ட அருள் கண்ணாலே அருள் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் யாருக்கு, பஞ்சபாண்டவாளை வந்து அவளை தூஷணம் பண்ணி ராஜ்யம் கிடையாது அமுச்சுட்டு ஆசனத்தை உட்காண்டிருக்கான், புள்ள தப்பு பண்றான், அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், இருந்தாலும் இளவரச பட்டம் கட்டுறது உட்காந்துருக்கிறவனுக்கு ரெண்டு கண்ணு இல்லாதவனுக்கு டேய் நான் தான் பரம்பொருள்னு பெருமாள் கிருபை பண்ணி அனுகிரகம் பண்ணானே, அப்படிப்பட்டவன் கிருஷ்ணாவதாரம் பண்ணவன் தான் இந்த ஸ்ரீ திருவரங்கம். அதனாலே கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன்னு அந்த ஆழ்வார் போட்ட விஷயத்தை இங்க எடுக்கிற சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல ஆதிமரையனவோ உங்கு வரங்கத்துள்ளே அருளாரும் கடலை கண்ட வண்ணம் பாணன் ஓதியதோர் இரு நான்கும் இரண்டு வான ரெண்டு பத்து பாசுரங்கள் அற்புதமா. இது எதனுடைய வேதசாரம்னு சொன்னார், எத்தனை வேதம் அறிந்தவா இருந்தாலும் அவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வேத ஞானத்துக்கு பீஜம் எது, அந்த சீடு எது, எது அடிப்படையில் வேறு எதுன்னு கேட்டாக்கா இதுன்னு இதுன்ற பதத்துக்கு அவன் ஆகிறான் அர்த்தம். அந்த இடத்துல இந்த பிரபந்தம் தான் விதையாகும் என்பதான இந்த ரகசியத்தினுடைய அர்த்தத்தை இங்கே சுவாமி தேசிகன் இந்த பாத்திரத்திலே காட்ட நிறைய விஷயம் சொல்லணும் அடியே கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டேன். அதுதான் அடுத்த பாத்திரம் கடைசி பாத்திரத்தை முடிச்சு இந்த கிரந்தத்தை முடிச்சுடைய சுவாமி தேசிகன். அதாவது விசேஷ ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு நாம் பெற வேண்டும்னா நல்ல ஆச்சாரிய நாடி போகணும்னு சொல்ற சுவாமி தேசிகன். இது வந்து ஒரு வரையில தெரியும், ஆமா ஆச்சாரன் பாரு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ற,
அவன் காலக்ஷேமம் சொல்ல போறாரு. ஆமா ஆமா அப்படின்னு போயிடுவோம் நம்ம. ஆனா விஷயம் அங்க இல்ல, அது நல்ல ஆச்சாரியன்னு புரியுதா? இப்ப அந்த ஆச்சாரம் கெட்ட ஆச்சாரம் சொல்ல வரல, சுவாமி தேசன் சொன்ன விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா அந்த பாசத்தை விண்ணப்பம் பண்ணிட்டு அர்த்தத்தை சொல்றேன் அப்படியே. எப்படின்னு கேட்டாக்கா, காண்பனவும் உரைப்பனவும் அர்த்தந்தெந்தி கண்ணனைய கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமான் அருள் செய்த பாடல் பத்தும் படமலையின் பொருளன்னு பரவுகின்றோம். வேண் பெரிய விரிதிரநீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியம்ப நின்றோம். நான் பெரியோம் அல்லோம், நாம் நன்றும் தீடும் நமக்குறைப்பார் உளரென்று நாடுவோமே அப்படின்னு. காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி, அதாவது கண்ணால பார்க்கிறோம், வாயால பேசுறோம், மற்ற வேறு விஷயம் இல்லை. என்ன விஷயம் இல்லைன்னா, கண்ணனை தர வேறு விஷயம் இல்லைன்னு சொன்னேன். அதாவது நாம் பார்ப்பதும் மற்றொன்றின்றி, கண்ணால பார்க்கப்படுவதும் பேசப்படுவதும் வேறு ஒரு வஸ்துவாக இல்லாமல், கண்ணனையே கண்டுரைத்த கரிய காதலான பாசுரங்கள் அப்படின்னு சினிமாவில் எவ்வளோ காதல் பாட்டு போடுறான். இதே கண்ணன் பாட்டு சினிமாலாம் வருது, ஆனால் இதுக்கெல்லாம் ஆழ்வார் மியூசிக் தான் அடி பேஸ். நிறைய சினிமாவில் வர பாட்டுகள், சில பாட்டுகள் பக்தி பாடலை பார்த்துட்டுங்களேன், ஆழ்வார் பாட்டை மாதிரி தான் இருக்கும். அவன் தான் பகவத்கீதை சொல்லவன் தெரியாதே பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கான். அது ஆக்சுவலாக பெருமாளை பற்றி இருக்கும். அது சில பாசனங்களை வந்து தன்னுடைய காதலியை பற்றி காதலன் பாடும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு சீட்டு தான் காட்டிட்டு வருவான். ஒரு சிலர்த்த கோயிலேருந்து பாடுற மாதிரி வரும்போது அது பக்தி பாடல், பெருமாளை பற்றியான பக்தியாக இருக்குது. ஆக்சுவலாக அது பகவத் விஷயம், அது பகவத் விஷயம்னு சொல்லாமே பகவத் விஷயத்தை இவனே சினிமாவில் கொண்டு காட்டுறான் நமக்கு. சில சில பாடல்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனித்து பதங்கள் ஆனால், நல்ல ரைட்டர் எதுனா கவனிச்சிங்கனாக்கா நிறைய தத்துவ விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். அதில் பகவத் விஷயம் அதில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆழ்வார் பாசுரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம், பேசுகின்ற சொல்லானது பெருமாள் சொல்லாக இருக்கணும், பார்க்கின்ற பார்வையானது பெருமாளையே திவகங்கள் விக்கிரகத்தையே பார்க்கணும். அதான் தேசிகன் இன்டைரக்டாக சொன்னார் இந்த இடத்துல. காண்பனவும் உரைப்பனவும் மற்றும் நின்று வேறு விஷயம் இல்லை. வேறு விஷயம் இல்லை, எந்த விஷயத்தை நீ பார்ப்ப அப்படின்னு கேட்டாக்கா, கண்ணனையே கண்டுரைத்தல், பெருமாளை மட்டும் பார்க்கணும், வாயால் பேசுவது அவன் அவனை பற்றி பேசணும், கண்ணனையே கண்டுரத்த கடிய காதல் பாண்பெருமாள் அருள் செய்த பாடல், பாண்பெருமாள் மிக கிருப பண்ணி நமக்கெல்லாம் இந்த பத்து பாசுரத்துல அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க சுவாமி. அடையன் பேட்டரி டவுனா இருந்து நான் கூப்பிடுறேன், செல்ல கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ அடியேன், கேக்குறதா? நல்லா கேக்குறது சுவாமி, கேக்குறது சுவாமி, நல்லா கேக்குறது. வீடியோ எங்க காணும்? வீடியோ போகுது. பர்மிஷன் அடியேன், எங்க ஏதாவது தான் சார். பர்மிஷன் அடியேன், அடியேன் என்ன தெரியல. ஒரு நிமிஷம் அடி, இல்லை வந்துட்டா வந்துட்டா திருப்பி வரேன். என்ன வந்துட்டு சுவாமி, வீடியோ வருது. இப்படி சுவாமி தேசிக்கு இந்த பாசுரத்தை, காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்றின்றி கண்ணனைய கண்டுரத்த கடியகாதல் பாண்பெருமான் அருள் செய்த பாடல் பத்தும் படமரையின் பொருள் என்று நாம் பரவுறோம் அப்படின்னு சொன்னார். இதுதான் வேதசாரம்னு சொல்ல வர சுவாமி தேசிகன். பழமறையின் பொருள், பரமறையான வேதத்தினுடைய சாரம் தான் பாசுரம் இருக்கு. அனாதியான வேதம், அதாவது அபௌருஷேயமான வேதம் அப்படின்னு சொல்றோம். அனைத்து விதமான கர்ம பலங்களையும் அனுபவிக்கும் இடமாகவதால் விரும்பப்படும் இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகம் இருக்க, இந்த இடத்துல வந்து
என்ன வந்து எல்லாரும் வேதாந்தாச்சாரியன்னு சொன்னா பெருமாள் சொன்னார் எனக்கு ஒரு விருது கொடுத்த ஸ்ரீ ரங்கநாதன் அவனாலே நான் புகழ்ந்து கொண்டாடப்பட்டேன் தேசிகன் சாய்கிறார் அப்படிப்பட்ட ரங்கநாதனாலே வேதாந்தாரியன் சர்வதந்த சுதந்திரன் கொடுத்தார் எனக்கு பட்டம் அதனால எனக்கு எந்தவித அகங்காரமும் இல்லை அகங்காரம் இருக்க மனுஷன் வந்து அழிஞ்சு போடுவான் அந்த அகங்காரம் கொள்ளாது அது என்னுடைய ஆச்சாரியனது கடாட்சத்தினால எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இத்தகைய சிறப்பு எனக்கு இன்னும் இன்னும் வேணும் இது மட்டும் எனக்கு போராது அதான் சொன்னார் தத்துல வேண்பெரிய விரிதிரணீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியனின் இயம்பனின்றோம் நான் பெரியவம் அல்லோம் அப்படின்னு எல்லாம் எனக்கு வேதாந்த தேசியம் ஒரு விருது கொடுத்தா ஒரு ராத்திரில பாதுகாசம் எழுதினேன்னு சொன்னா அது வந்து அப்ப கூட நான் லோகத்துல பெரியவன் என்கிட்ட எவ்வளவு காலக்ஷேபம் பண்ணா சீபாஷத்துக்கு விஷயம் சொல்லி கொடுத்தேன் 120 கிரந்தத்துக்கு மேல தேசிகன் பண்ணிருக்கார் காவியம் என்ன நாடகம் என்ன ரசம் என்ன எல்லா விஷயம் சொல்லியிருக்கார் கத்தியம் சொல்லியிருக்கார் எவ்வளவு சொல்லியிருக்கேன் தமிழ் பிரபந்தம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தும் நான் பெரியவன் கிடையாது அனுஷ்டானத்தை பிரிவனோ ஞானத்தை பிரிவனோ நான் அல்லன்னு சொன்னார் நான் பெரியவம் அல்லோ அப்படி சொல்லி நன்றும் தீதும் நமக்கு குறைப்பார் உளர் அப்படின்னார் இன்னும் என்னை போலே இருக்காளே எனக்கு ரொம்ப ஞானமான லோகம் என்ன சொல்றது பெருமாளே ரங்கனே என்ன ஒத்துண்டார் அப்படி நன்றும் தீதும் நமக்கு குறைப்பார் அந்த அந்த ஞானம் எனக்கு போறல இன்னும் எனக்கு ஞானம் வேணும் எனக்கும் புத்தி சொல்லக்கூடியவா என்னை விட பெரிய மனுஷன் லோகத்துல இருக்கா நன்றும் தீதும் நமக்கு குறைப்பார் உளர் இருக்கான்னு நினைச்சிட்டு நாடு ஓவேன்னா இன்னும் நல்ல ஆச்சாரங்களை தேடி நாம் போக வேண்டும் என்பதானது பாமதி இயேசுடைய திருவாக்கம் இந்த பாசரத்திலேயே ரொம்ப அற்புதம் அமைஞ்சிட்டு இருக்கு காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றி கண்ணனைய கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமான் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்னு பரவுகின்றோ பத்து பாத்திரம் வேதசாரம்னு சொன்னார் ஆழ்வார தூக்கி வச்ச பாத்திரம் இது வேண் பெரிய விரிதிரணீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியனந்தியம் பணின்றோம் நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்னும் தீதும் நமக்குறைப்பார் உடர் என்று நாடுவோமே அப்படின்னா அர்த்தம்னா ஞானம் ஜாஸ்தி இருக்கே நான் ரொம்ப படிச்சுட்டு அகங்காரம் கொள்ளக்கூடாது சில பேர் பார்த்தா ஆடுற ஆட்டம் தாங்க திருப்பா கத்துட்டு அந்த இத்திரும்பு சின்ன கோயில இருக்கு திருப்பா கத்து காத்தால 7 மணிக்கு திருமணம் போட்டு நான் ஆய்வு அப்படின்வான் டெய்லி நானா வரேன் 7 மணிக்கு வரேன் இங்க யாரு வர்றதுல சுவாமி நினைக்கதான் முதல் தீர்த்தம் அப்படின்வான் ஸ்திரீகளிலே குரூப் இருக்கு ரெண்டு பேரும் ஒரே இடதான இந்த லோகத்துல ஆணும் பொண்ணு ரெண்டும் சேர்ந்து அதனால ஆடக்கூடாது நம்ம என்னதான் பெரிய பெரிய பட்டம் பதவி வந்தாலும் ஆடக்கூடாதுன்னு தேசிய சாய்க்கிறது தான் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் தேசிய அழகா சாய்ச்சிருக்கிறத வேதாந்த ரூபத்துல இன்னைக்கு நம்ம நடைமுறைக்கு கூடியதான ஒரு சின்ன ஒரு பட்டம் கொடுத்தாலோ ஒரு எம்ஏ பாஸ் பண்ணிட்டாலோ எனக்கு இது தெரியும் அது தெரியும் ஒண்ணுல அப்ப 45 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் ஒண்ணுமே கத்துக்காம அப்புறம் ஒரு அப்ளா கூடி மேய்ச்சி ஒரு சின்ன கடுக்கணை போட்டுட்டு ஒரு புக்கத்துல ஒரு சுவாமிகிட்ட போய் காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்துட்டு இது ஆயிடுத்து அது ஆயிடுத்துன்னு எது ஆச்சுன்னு கேட்டா ரெண்டு பேரும் சொல்லணும் சொல்ல முடியாத வாழாது புரியுதா அதுக்கு அது கத்துனதே அவளுக்கு அவ்வளவு இது நான் இக்கிச்சுட்டுனாக்கா நான் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காத யார் சொல்றா இந்த வார்த்தையை சுவாமி தேசிகம் சாய்க்கிறார் ஓரிரவிலே பாதகாச கஷ்ட அனுகிரகம் சன்னனம் ஆச்சாரியன் சம்பிரதா ஆச்சாரியன் பாஷிகாருடைய அந்த கீதைக்கு வந்து பாஷ்யம் எழுதி ரக்ஷ பண்ணவர் அவர் அவர் சொல்ற தாத்மசந்திரிய பண்ண அந்த ஆச்சாரியன் சொல்றாரு சீபாஷத்தை எத்தனையோ முறை காலட்சேமம் சாதிச்சிருக்கார் இது எல்லாம் விட சிகரம் வைக்குமா போல் ரகசியத்திரே சாரம் என்ற அற்புத கிரந்தத்தை கொடுத்து சில ரகசியங்களை எழுதி நமக்கு 28 ஸ்தோத்திர பாடங்கள் எழுதி கொடுத்திருக்கார் சுவாமி ஒவ்வொரு பெருமானை பத்தியும் அப்படிப்பட்ட ஆச்சாரியன் எனக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும் எனக்கும் புத்தி சொல்ற வாழ்வகத்தை இருக்கா சுவாமின்னு சொல்லிட்டு தத்த நான் பெரியவம் அல்லோ நன்றும் தீர்த்து நமக்கு குறைப்பார் உலர் அப்படின்னு நினைச்சு நாடுவோமே நான் போய் அவள்கிட்ட கத்துப்போம் நல்ல ஆச்சாரத்தை தேடி நாம் போவோம் என்றதானது சுவாமி தேசியனுடைய இந்த அமுதாஸ்வாதியுடைய கடைசி பாதத்தை தாத்பரியார்த்தமா அமையிறது நமக்கு அதனாலே முதல்ல வந்து வேதாந்த விஷயமா சொல்லிட்டே வந்தவர் அப்புறம் வந்து வஸ்துவ பத்து தெரிஞ்சிட்டோம் நம்ம எந்த வஸ்து லோகத்தை வசத்தையும் தெரிஞ்சிட்டோம் அப்புறம் வந்து சரணாகதிக்கு உண்டா 5 அங்கங்கள் தெரிஞ்சிட்டோம் நமக்கு அப்புறம் பெருமாள் எவ்வளவு வசதின்னு சொல்லி கடைசியில பாருங்க எப்படி கொண்டு வந்தாரு பாருங்க பெருமாள் வஸ்தி அப்புறம் பாஷிகாருக்கு ஒரு பாசரம் போட்டார் அப்புறம் முனிவாகன போகத்து 3 பாசரமாக இந்த திருப்பானாளுட விஷயமாக அந்த இடத்துல சாதிச்சார் அதுல 3 பாசரம் சாதிச்சு பானாழ்வாருடைய 10 பாசரமே வேதசாரம்னு சொன்னார் எந்தெந்த அதிகார வேறு அதிகாரிகள்லாம்
வேதாந்த ஞானம் உள்ளவா எல்லாம் விஷயங்களை சொல்றாளோ அதுக்கெல்லாம் அந்த சீட் பீஜ் எங்க பீஜம் எங்க இருக்குன்னாக்கா சாட்சாத்தா இந்த அவல்நாதிரான பத்து பாசுரத்தை இருக்கு என்பதானது சுவாமி தேசிகன் சாதிச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் யார சொல்றதுன்னா கண்ணனாக திருவரங்கனை சொல்றதுப்பா அம்படிப்பட்ட திருவரங்கனை பத்தி இந்த திருப்பாணாழ்வார் பாட்டு பாடினார் அது எல்லாம் வேதசாரம் அதுவே வேதத்துக்கு பீஜம் இப்படிப்பட்ட விஷயங்களை நான் சொன்னேன் அப்படிப்பட்ட விஷயம் சொன்னதுக்கு எனக்கு வந்து வேதாந்தாரியன் டிஎம் பண்ணிருக்கோம் வேதாந்தாச்சாரியன் என்ன எல்லாரும் சொன்னா இருந்தாலும் எனக்கும் புத்தி சொல்றவா இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கா அவளை நாடி சொல்வோம் அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய ரொம்ப தன்னை தாழ்த்திண்டு நமக்கு இன்டைரக்டா பாடம் சொல்றாரு படிச்சுட்டு ஆடாதன்னு சொல்றாரு அவ்வளவுதான் விஷயம் அல்ல ஒரு ஒரு லைன் புரிஞ்சுக்கலாம் ஈஸியா நம்ம அப்படி சொன்னா நமக்கு புரியும் அவர் வேதாந்தமா சொல்லிட்டு போயிட்டார் அவர் தமிழ் அழகா தெரியும் அவருக்கு நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்கு குறைப்பார் உலர் அப்படின்னார் நான் பெரியோம்னு ஒரு நா போட்டார் அப்புறம் வந்து பெரியோம் அல்லோம் நாம் ஒரு பாசம் போட்டார் நன்று ஒரு நா போட்டார் நமக்கு குறைப்பார் நா போட்டுறார் நாடுவோமே ஒரு நா போட்டிருக்கார் பாருங்க சொற்பொருள் பின்வர் நிலையினை மாறியே சுவாமி தேசம் அழகா கொடுத்துருக்க அந்த இடத்துல அது மாதிரி காண்படவும் சொன்னார் பான்பெருமான்னு சொன்னார் வேள் பெரிய விருதுக்கு சொன்னார் நான் பெரியோம் அல்லோம் சொன்னார் எதுகுமான அழகா வருது இந்த இடத்துல அதாவது அவளுடைய அந்த கவியினுடைய போக்கு அவளுடைய அந்த அந்த சப்ஜெக்ட் உள்ள ஆணுமையும் அந்த பாஷா ஞானமும் அவள் அப்படி எழுத வைக்கிறது ஆளுநர் பாசனம் மாதிரி தேசிகன் எழுதியிருக்க அதனால இப்ப அமிர்தாஸ் வாதினி என்றதான அற்புதமான ரகசிய கிரந்தமானது நமக்கு வந்து தேசியனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே இன்று பூர்த்தியாருது அடுத்த உபன்யாசத்துல என்ன சப்ஜெக்ட்னு அடைய முதல்ல விஜயாபனம் பண்ணிடுறேன் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயம் பாகவதாட்ட பகிர்ந்துக்கணும் அடைய திங்கக்கிழமை அன்னைக்கு கத்தல வைகுண்ட ஏகாசி இல்லையா சாயந்தரம் சில பாகவதால் வந்து பெருமாள் சேர்க்க போவா ஆனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த உபன்யாசம் வேண்டாம் செவ்வாய் அப்படிந்து உபன்யாசம் தொடர மடியேன் அவர் பரியந்த மடியன்னு உத்தரம் வாங்கிக்கிறார் என் கவிதா ஆர்கிக சிம்மா கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.